இன்னைக்கு நாம ஒரு ஜாப்பனீஸ் 3D அனிமேஷன் மூவி தான் பார்க்க போறோம். எப்பேற்பட்ட மோசமான சூழலையும் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிற திறமை கொண்ட ஒரு சுட்டி பொண்ணோட கதையை தான் பார்க்க போறோம். கதையோட பேர் இயர்வே அந்த விச். ஸ்டார்டிங் சீன்லயே ரெட் கலர் முடி கொண்ட ஒரு பொண்ணு பைக்கை வேகமா ஓட்டிட்டு வரா. அவளோட முன்னாடி ஒரு சின்ன குழந்தைய கட்டி வச்சிருக்கா. அது கையில ஒரு கேசட் இருக்கு. இந்த கதை 1990 நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அவளை பின்னாடி எல்லோ கலர் கார்ல யாரோ துரத்திட்டே வராங்க. கிட்ட வர அந்த காரோட ஃப்ரண்ட்ல வந்து அவளை பிடிக்கிற மாதிரி வருது. அவளோட ரெண்டு ரெட் கலர் முடி எடுத்து அப்படி வீசுறா. ஒரே புழுவா மாதிரி அந்த காரோட கண்ணாடிய மறைக்குது. இந்த கேப்ல இவ தன்னோட குழந்தைய தூக்கிக்கிட்டு ஒரு ஹாஸ்டல் மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு வந்து அந்த குழந்தைய விட்டுட்டு நீ நான் வர வரைக்கும் இங்கதான் பத்திரமா இருக்கணும்னு சொல்லிட்டு போயிடுறா. குழந்தை அலற சத்தம் கேட்டு ஒரு வயசான லேடியும் அவங்களுக்கு அசிஸ்டண்டா இருக்கவங்களும் வந்து கதவை திறந்து பாக்குறாங்க. குழந்தைய அந்த லேடி தூக்கி வச்சிருக்காங்க. அந்த அசிஸ்டன்ட் ஒரு நோட் மாதிரி இருக்கு, அந்த பேப்பரை எடுத்து படிக்கிறாங்க. தன்னை 12 சூனியக்காரிங்க துரத்திட்டு வர்றதாகவும் அவங்களெல்லாம் விரட்டி அடிச்ச பிறகு கொஞ்சம் வருஷம் கழிச்சு இந்த குழந்தைய கூட்டிட்டு போறதா அதுல எழுதியிருக்கு. அது வரைக்கும் குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க. குழந்தையோட பேரு இயர்விக் அப்படின்னு அதுல போட்டிருக்கு. அந்த எல்லோ கலர் டிரஸ் போட்டிருக்கவங்க சொல்றாங்க, ஆமா சூனியக்காரிங்களா இருக்காங்க போல, அப்ப இந்த குழந்தை கூட சூனியக்காரியா தான் இருக்கும் போல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு வயசான அந்த லேடி சொல்றாங்க, சூனியக்காரி எல்லாம் ஒன்னும் கிடையாது, நீ உள்ள வா அப்படின்னு கூட்டிட்டு வராங்க. குழந்தைக்கு என்ன பேர் இது இயர்விக்னு, நல்லா இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த ஹோம்ல இருக்கவங்க எல்லாம் வந்துடுறாங்க. எல்லாரும் வாங்க இங்க பாருங்க, நம்ம ஹோமுக்கு புதுசா ஒரு ஆள் வந்திருக்கு, இவ பேரு தான் எரிக்கா வெக் அப்படின்னு அவ பேரை மாத்தி வைக்கிறாங்க. சில வருஷங்களுக்கு அப்புறம் அந்த ஹோமை காட்டுறாங்க. எல்லாம் பெருசாயிட்டு இருக்காங்க. மாண்டுங்கெல்லாம் பேய் வேஷம் போட்டுட்டு ஜாலியா சிரிச்சுக்கிட்டே ஓடி வருதுங்க. இந்த பேயிலேயே ரெண்டு கொம்பு முளைச்ச மாதிரி இருக்கு பாத்துங்களா, இவங்க தான் எரிக்கா வெக். இவங்க இவங்களோட ஃப்ரெண்ட வம்படிய கைய புடிச்சு இழுத்துட்டு வராங்க. ஹோம் பக்கத்திலேயே சுடுகாடு இருக்கிறதுனால அங்க எல்லாம் பேயாட்டம் ஆடிட்டு இருக்குதுங்க. அப்போ அந்த வழியா வந்த தாத்தாவும் அவரோட நாய் இவங்களை பார்த்து குறைக்குது. அவரு செம்ம ஷாக் ஆகுறாரு. இது பார்த்தாதுன்னு ரெண்டு பேர் சைட்ல ஏறி அப்புறம் இன்னும் பயமுறுத்த அவர் விழுந்து அடிச்சுட்டு எழுந்து ஓடுறாரு. என்ன ஒரு ஆனந்தம் பாருங்க அந்த ரெண்டு பேருக்கும். இவங்க எல்லாம் இப்படி விளையாடிட்டு இருக்கும் போது எரிக்கா அவளோட ஃப்ரெண்டை மட்டும் கூட்டிட்டு எங்கேயோ போறா. ஒரு பெரிய டவர் மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு ரெண்டு பேரும் போறாங்க. அந்த இடத்தோட சாவிய எப்படியோ இவ எடுத்துட்டு இருக்கா, அதை ஓபன் பண்ண போறான். அந்த பையன் சொல்றான், பார்த்து நம்ம யார்கிட்டயாவது மாட்டிக்க போறோம்னு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னைக்காவது ஒரு நாள் தான் நடக்கும், அந்த மாதிரிலாம் மாட்ட மாட்டோம், வா நம்ம உள்ள போலான்னு அவன் கூப்பிடுறா. நான் வரல, நான் வேணா இங்கேயே நிக்கிறேன்னு அவன் சொல்றான். உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா நீ இங்கேயே நில்லுன்னு இவ பாட்டுட்டு ஏறிட்டே போறான். வெயிட் பண்ண, நானும் வரேன் அப்படின்னு அவ பின்னாடி போறான். வேகமா முந்திக்கிட்டு டவர் மேல ஏறிடுறான். ஏறிட்டு இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சத்தமா கத்துறா. இவளோட ஃப்ரெண்டு பேரு கஸ்டன். அவன் பொறுமையா பத்திரமா ஏறி வந்துட்டு ஷூ அமைதியாயிரு அப்படின்னு சொல்றான். கீழே பாரு, பேய் பாட்டு நடக்குது சுடுகாட்டுல, எவ்வளவு சந்தோஷமா ஜாலியா இருக்குல்ல, அங்க பாரு ஷிப் தெரியுது அப்படின்னு எரிக்கா சொல்றான். நான் அந்த ஷிப்புக்குள்ள இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு கஸ்டர்ட் சொல்றான். உனக்கு இந்த ஃபேமிலி கூட இருக்கணும்லாம் ஆசை இல்லையா எரிக்கான்னு கேக்குறான். என்ன மாதிரி ஒரு விசித்திரமான பொண்ணை யாரு சூஸ் பண்ணுவா சொல்லு, எனக்கும் இந்த நார்மல் ஃபேமிலி எல்லாம் செட் ஆகாது, அட்லீஸ்ட் ஒரு ஃபேமிலியில ஆறு பேராவது இருக்கு, கவலைப்படாத உன்னையும் யாரும் சூஸ் பண்ண மாட்டாங்கன்னு அவனை பார்த்து சொல்றான். இல்ல வந்ததுல நிறைய பேர் என்ன சூஸ் பண்ணிருக்காங்க தெரியுமான்னு அவன் சொல்றான். அவ சிரிக்கிறா. ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே அந்த நைட் ஓடிடுது. அடுத்த நாள் காலையில மேட்ரன் கோவமா அவங்க அசிஸ்டன்ட்ட கூப்பிடுறாங்க. என்ன மேட்ரன் கோவமா இருக்கீங்கன்னு அவங்க கேட்டதுக்கு, நான் ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்தேன், அவர் நம்ம சுடுகாட்டுல பேய பார்த்ததா சொல்றாரு, உனக்கு ஏதாவது தெரியுமான்னு அவங்களை கேக்குறாங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாதேன்னு அவங்க சொல்றாங்க. உண்மையாவே பேயா இருந்தா கூட இருக்கலாம்னு அவங்க சொல்றாங்க. பாய மூடு அப்படின்றாங்க. உடனே இவ வந்து, மேட்ரன் நான் தான் இதெல்லாம் பண்ணேன், கஷ்டட் நீ அப்படி போ, இன்னைக்கு எங்கள்ல இருந்து யாரோ ஒருத்தர் போயிடுவாங்கல்ல ஒரு ஃபேமிலி கிட்ட, அதனாலதான் இந்த மாதிரி ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணேன், எனக்கு உங்களை விட்டு போறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ் வாரியே தூக்கி அவங்க தலையில வைக்கிறா. அவங்க அப்படியே உருக்கி போயிடுறாங்க. நான் பண்ணது தப்பா மேட்ரன் அப்படின்னு அவன் கேக்குறான். நீ பண்ணது ஒரு அளவுக்கு தப்பு தான், இருந்தாலும் பரவாயில்லன்னு அவங்க சொல்றாங்க. உடனே அவங்கள ஒரு ஹக் பண்ணிடுறா.
அவங்க கொண்டு வந்த ஒரு கிஃப்டை யாருக்கும் தெரியாம அவளை கொடுக்கறாங்க. அவளும் அதை வாங்கி வச்சுக்கிறான். அப்போ பக்கத்து வீட்டுக்காரருக்கு என்ன சொல்றதுன்னு அசிஸ்டன்ட் கேக்குறாங்க. சுடுகாடுனா பேய் இருக்கதான் செய்யும்னு சொல்லு அப்படின்னு மேட்ரன் சொல்றாங்க. மேட்ரன் உங்களுக்காக நான் இந்த பேகை தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. அது உனக்கு வெயிட்டா இல்லையா? பரவாயில்ல மேட்ரன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு வேலை செய்யன்னு சொல்றா. என்ன ஒரு ஸ்வீட்டான பொண்ணு நீன்னு அவங்க சொல்றாங்க. இப்படி மத்தவங்களை தான் பேச்ச கேட்க வைக்கிற மாதிரி மாத்தக்கூடிய சாதுரியம் கொண்டுதான் எரிக்காவே. அடுத்த நாள் குழந்தைங்களை அடாப்ட் பண்ற பேரண்ட்ஸ் எல்லாம் குழந்தைங்களை பார்த்துட்டு கொஞ்சம் பெரிய குழந்தைங்கள்லாம் கியூல நிக்க வச்சு காட்டுறாங்க. இது எரிக்காக்கு சுத்தமா பிடிக்கல. அப்போ விசித்திரமா ரெண்டு பேர் வந்து குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்காங்க. இவ ஃபேஸ பாருங்களேன் எப்படி இருக்கு. அந்த ப்ளூ கலர் லேடி பக்கத்துல நெட்டையா நிக்கிறவரை பார்த்து, மேண்ட்ரிக், இது நமக்கு சரியா இருக்கும்ல அப்படின்னு கேக்குறாங்க. இது சரியாதான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. எரிக்கா தான் வேணும்னு அவங்க கேக்குறாங்க. எரிக்கா நான் போக மாட்டேன், என் ஃப்ரெண்ட் கஸ்டட விட்டு நான் போக மாட்டேன்னு கத்துறா. இங்க இருக்கவங்க எல்லாம் ஃபேமிலிக்காக எவ்வளவு ஏங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும்னு மேட்ரன் பேசுறாங்க. அப்போ அந்த நெட்டையா இருக்கவரு, அந்த வினோதமான நெட்டையா இருக்க மனுஷன் செவத்துக்குள்ள தன் தலைய ஊடுருவி போயிட்டு இருக்கான். இதை எரிக்கா நோட்டும் பண்றா. இந்த லேடியும் போறாங்க. மேட்ரன், நீங்க மேடம் நீங்க ஆபீஸ்ல வெயிட் பண்ணுங்க, நாங்க வரோம் அப்படின்னு சொல்றாங்க. இவ திங்ஸ் எல்லாம் அசிஸ்டன்ட் பேக் பண்றாங்க. அப்போ இவ கையில ஒரு கவர் மாதிரி கிடைக்குது. அது என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள இயர் வீக்னு எழுதின ஒரு கேசட் இருக்கு. எல்லாரும் இவளை வழி அனுப்புறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. இவ யாரையும் சட்டம் பண்ணாம பாட்டுன்னு போயிட்டே இருக்கா. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பிடிக்காத விஷயத்த என்ன பண்ண வச்சிருக்காங்க, நான் எப்படி இவங்க திரும்பி பார்த்தா ஏதோ சுழல்ற மாதிரி தெரியுது. வீட்டுக்குள்ள போன உடனே கதவு தானா சாத்திக்குது. அந்த குண்டு லேடி பேக புடுங்கி, இதான் உன்னோட ரூம் அப்படின்னு அவ ரூம்ல வீசிடுறாங்க. என் பேரு பெல்லாயாகா, நான் ஒரு சூனியக்காரின்னு வெள்ளத்தனமா சிரிக்கிறாங்க. எனக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு ஹேண்ட் தேவைப்பட்டது, அதனாலதான் உன்னை கொண்டு வந்திருக்கோம். நீ ஒழுங்கா வேலை செஞ்சினா நீ இங்க ஒழுங்கா இருக்கலாம், வேலை மட்டும் செய்யல அப்படின்னு முறைப்பா பேசுறாங்க. சரி, நீங்க எனக்கு எல்லா மேஜிக்கும் சொல்லி தரணும், நான் உங்களுக்கு எல்லா வேலையும் செய்வேன், டீல் அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்றா எரிக்கா. சரி உள்ளவா, வேலை செய்யலான்னு ஒரு கதவை திறந்து விடுறாங்க. இவளும் ரெடியா போறா. உள்ள கால் வைக்கலான்னு பார்த்தா தரையெல்லாம் ஒரே குழகுழன்னு இருக்கு. அந்த இடமே ஒரு குப்பை மேடு மாதிரி இருக்கு. ஒரு கேவலமான ஷெல்ஃபு, கழுவப்படாத சிங்க்ல நிறைய பாத்திரங்க, செத்து போன வவ்வாலுங்க, நாத்தம் குடல புடுங்குற மாதிரி இருக்கு எரிக்காக்கு. அந்த லேடி சிரிச்சுக்கிட்டே ஒரு ஏப்ரனை எடுத்து கொடுக்குறாங்க. இத போட்டுக்கோ, இங்க நீ ஒன்னும் வேடிக்கை பார்க்க வரலன்னு ஷெல்ஃப்ல இருந்து ஒரு ரெட் கலர் டப்பாவை எடுக்கிறாங்க. இந்த இடம் கிளீனா இல்லைன்னு ஃபீல் பண்ணினா எப்ப டைம் கிடைக்குதோ கிளீன் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே அந்த ரெட் டப்பால இருந்து சில எலும்புங்களை ஒரு பிளேட்ல வைக்கிறாங்க. எங்க கைய வச்சாலும் சேரா இருக்கு. இந்த எலும்ப நல்லா பவுடரா இடிச்சு குடு, அதுவும் சீக்கிரமா. கீழே ஒரே பாம்பு தோலுங்களா இருக்குது. அதை பார்த்துட்டு இவ கத்துறா, இந்த வீட்டுல ஒரே ஒரு ரூல் தான், எல்லாத்தையும் சீக்கிரமா கத்துக்கணும். மேண்ட்ரிக்கும் அதைதான் விரும்புவாருன்னு சொல்றான். மேண்ட்ரிக்கா தலையில கொம்பு வச்சிட்டு இருக்காரு, அவரா அப்படின்னு எரிக்கா கேக்குறா. அவருக்கு கொம்பு கிடையாதுன்னு கத்திட்டு, எப்பயுமே இருக்காது, எப்பயாவது வரும், அவர் டிஸ்டர்ப் ஆனார்னா. வேற என்னென்ன நடக்கும் அவர் டிஸ்டர்ப் ஆனார்னான்னு எரிக்கா கேக்குறா. நிறைய கெட்ட விஷயங்களும் கொடூரமான விஷயங்களும் நடக்கும், அதெல்லாம் நீ பார்க்காம இருக்கறதுதான் உனக்கு நல்லதுன்னு அந்த லேடி சொல்றாங்க. சரி இப்போ வேலைய ஸ்டார்ட் பண்ணுன்னு அவங்க சொல்றாங்க. ஹே, இந்த பவுடரை வச்சு என்ன மாதிரி மேஜிக் பண்ணுவீங்கன்னு எரிக்கா கேக்குறா. பாய மூடிட்டு வேலையை பாருன்னு அவங்க சொல்றாங்க. அந்த பவுடர் நல்ல பொடியா இருக்கணும்னு சொல்றாங்க. இங்க யாரு சூப்பரா மேஜிக் பண்ணுவா, நீங்களா இல்ல அந்த மேண்ட்ரிக்கான்னு கேக்குறா. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது, இங்க பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாது, வேலையை பாருன்னு அவங்க சொல்றாங்க. எதையோ கிரீன் கலர்ல கலக்கிட்டு இருக்க அவங்க, அதுல ஒரு டிராப் ஏதோ போடுறாங்க, அது உடனே பிங்கா மாறிடுது. அப்புறம் அங்க ஒரு புக் மாதிரி இருக்கு, அந்த புக்ல ஏதோ எழுதி இருக்கு. அதை பார்த்துட்டு
அவங்க தாமஸ் தாமஸ் தேடுறாங்க. தாமஸ் யாருன்னு பார்த்தா அது ஒரு பூனை. இந்த மாதிரி சூனியக்காரிங்க எல்லாம் ஒரு கருப்பு கலர் பூனைய வச்சுப்பாங்க. அவங்க செய்யற வசிய மருந்துல இந்த பூனையோட முடிய போடுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த பூனைக்கு ஸ்பெஷல் பவர் இருக்கிறதா நம்புவாங்க. இது வந்து ஒரு டீமனா கூட இருக்கலாம். பூனைய புடிச்சிட்டு வந்து டேபிள்ல வச்சுட்டு ஏதோ கால் வருதுன்னு அதை அட்டன் பண்ண போறாங்க. அவங்க பேசிட்டே எரிக்கா ஒழுங்கா வேலை செய்யறான்னு பாக்குறாங்க. அவங்க இப்படி திரும்பின உடனே அந்த நோட் புக்கை இழுத்து அதுல என்ன இருக்கு நம்ம படிக்கிறா. அதுல டாக் ரேஸ்ல ஜெயிக்கிறதுக்கான மந்திரம், பஸ் கரெக்டான நேரத்துக்கு வர்றதுக்கான மந்திரம், லவ் போஷன், இந்த மாதிரி ஒன்னுத்துக்கும் உதவாததா இருக்கேன்னு அவ சொல்றா. அவங்க போனை வச்சுட்டு வந்த உடனே ஒன்னும் தெரியாத பூனையாட்டம் வேலை செஞ்சிட்டு இருக்கா. இந்த கேப்ல பூனை எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்குது. அதை மறுபடியும் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. பிங்க் கலரா இருக்கிற அந்த போர்ஷன்ல வேற ஏதோ கிரீன் கலர்ல கலக்குறாங்க. நாத்தத்தை பூனையாலையும் எரிக்காவாலையும் தாங்க முடியல. ஒரு கொம்பு வச்சு ஏதோ சில மந்திரங்களை சொல்லி அந்த லேடி அதுல கலக்குறாங்க. ஒரு லைட் மாதிரி அதுக்குள்ள இருந்து வருது. மந்திரம் சொன்ன உடனே பேட் ஸ்மெல்லா இருந்த போர்ஷன் வாசனையா மாறிடுது. அன்னைக்கு வேலை முடிச்சுட்டு எல்லாம் வேற ஒரு ரூம்ல சாப்பிட போறாங்க, பூனையும் சேர்த்துதான். டைனிங் டேபிள்ல மேன்ரிக் எதையோ படிச்சுட்டு உட்காந்துருக்காரு. இன்னைக்கு என்ன டின்னர் அப்படின்னு அந்த லேடி கேக்குறாங்க. ஏதோ ஸ்டேஷன் பையன்னு சொல்றாங்க. ஸ்டேஷன் பையா இது எனக்கு பிடிக்காதே அப்படின்னு அவங்க சொன்ன உடனே மேன்ரிக் கோவம் வருது. கண்ணுல இருந்து லைட் மாதிரி எரியுது. இத பாத்துட்டு அந்த லேடி ஷாக் ஆகுறாங்க. இதெல்லாம் ஆன்னு பாத்துட்டு இருக்கா எரிக்கா. அவருக்கு இன்னும் கோவம் அதிகமாகற மாதிரி தெரியுது. உடனே எரிக்கா, ஸ்டேஷன் பையா வா, எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி ஒரு சாப்பாடு கிடைக்க ஆசீர்வாதம் பண்ணிருக்கணும் அப்படின்னு அவ சொல்றா. இத கேட்டு மேன்ரிக்கோட கோவம் கம்மி ஆகுற மாதிரி தெரியுது. குளிச்சுட்டு வந்த எரிக்கா அந்த லேடி மேன்ரிக் கிட்ட ஏதோ பேசிட்டு அவ ரூமுக்கு உள்ள போறத பாக்குறா. இவன் ரூம விட்டு வெளியில வந்து பார்த்தா அந்த லேடியோட ரூமையே காணோம். சரின்னு மேன்ரிக் ரூம் ஓபன் பண்ணி பாக்குறா. அதுக்குள்ள பார்த்தா ஒரு பெரிய லைப்ரரியே இருக்கு. அங்க இருக்க சில பேப்பர்ஸ் எடுத்து படிச்சுட்டு என்ன அது நாவலா, இது கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்றா. அவ தலை மேலேயே ஒரு புக் வந்து விழுது. அவ பின்னாடி சில ஜந்துக்கள் ஓடுது. நிறைய புக்ஸ் அவ தலை மேல விழ பாக்குது. அந்த இடத்துல இருந்து அவ வெளியில ஓடி போயிடுறா. அந்த இடத்துல வித்தியாசமா ரெண்டு வப்பால் மாதிரி உருவங்க இருக்கு. அதிர்ச்சியில வெளியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. திரும்பி அவ ரூமுக்கு போயிடுவான்னு பார்த்தா வேற ஒரு கதவு இருக்கு, அதுக்குள்ள போலான்னு பாக்குறா. அதுக்குள்ள இருந்து ஒரு பயங்கர நாத்தம் வருது போல, அதனால வெளியில ஓடி வந்துடுறா. சரி அப்பயாவது அடங்குவாளான்னு பார்த்தா ஒரு துணிய கட்டிட்டு அந்த ரூம்குள்ள போறா. அங்க போய் பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்த எல்லோ கலர் கார் அங்க நிக்குது. அந்த கார்க்குள்ள இயர் வீக் டு நாட் டிஸ்டர்ப் மீன் ஒரு புக்கும் ரேடியோவும் இருக்கு. அது ரெண்டத்தையும் கஷ்டப்பட்டு வெளியில தூக்கிட்டு வந்து மூச்சு விடுறா. அப்போ வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு இருந்த வாசல் கதவையே காணோம். சரி ஜன்னலையாவது உடைக்க முடியுமான்னு ரொம்ப ட்ரை பண்றா. ஜன்னலை நல்லா கம்மு போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. இயர்வேக் என்ற அந்த கேசட்ல இருக்க பேரையும் இயர்வேக் என்ற அந்த புக்ல இருக்க பேரையும் பாக்குறா. அப்படியே தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையில பாத்ரூம்ல போய் பார்த்தா அந்த பாத்ரூமை இவ மட்டும்தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதனால மேட்ரனோட போட்டோவையும் கஸ்டர்டோட போட்டோவையும் அவளோட மிரர்ல ஒட்டி வச்சுக்கிறா. இனிமேல் மேன்ரிக்கும் எனக்கும் நீ தான் சமைக்கணும்னு சொல்றாங்க. நேத்து தேடி பார்த்த உங்க ரூம் கதவையே காணுமே அப்படின்னு அவ கேக்குறா. உன் வேலையை பாரு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. அப்படி நீங்க சொல்றத நான் கேக்கலன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறா. புழு ப்ளூ கலர்லயும் பர்பிள் கலர்லயும் இருக்க புழுவை உன் மேல விட்டுருவேன், அது ஊறிட்டே இருக்கும், பெருசாயிட்டே இருக்கும்னு மிரட்டுறாங்க. அடுத்த நாள் வேலை பாக்குறதுக்கு எதையோ போய் பறிச்சுட்டு வர சொல்றாங்க. இவளும் போறா. அங்க ஒரு வழி மாதிரி இருக்கு, அதுல தப்பிச்சு போலான்னு பார்த்தா அங்க இருக்கிற இலைங்கெல்லாம் அவளோட குடுமியையும் கையையும் பிடிச்சி இழுக்குது. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நீ இங்க இருந்து தப்பிச்சு போகவே முடியாது, இங்க இருக்கிற எல்லா வழிகளையும் மேன்ரிக்கோட அரக்கருங்க பாதுகாக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த மேன்ரிக்கை என்னால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும்னு எரிக்கா தனக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கா. சீக்கிரம் வேலைக்கு வான அவங்க கூப்பிடுறாங்க. இவளும் அவங்க கொடுக்கற வேலையெல்லாம் ஒன்னு ஒன்னா முடிச்சுட்டு எனக்கு மேஜிக் சொல்லி தருவீங்களான்னு கேக்குறா. அந்த லேடி அடுத்தடுத்து வேலை கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர அவளுக்கு மேஜிக் சொல்லி தர மாதிரி இல்ல. இவ நமக்கு மேஜிக் சொல்லி தர மாட்டாளேன்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சுட்டு வெளியில வரா. மேன்ரிக் ரூமோட கதவு திறந்திருக்கு. என்னன்னு எட்டி பார்த்தா அவர் எதுகிட்டயோ எனக்கு இன்னைக்கு ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் வேணும்னு கேக்குறாரு. உடனே அவர் டேபிளுக்கு வருது. எங்க இருந்தோ பேட்டரி எடுத்துட்டு வந்து அந்த ரேடியோல போடுறா. அப்போ பூனை அவ ரூமுக்கு வந்து அவ மடி மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த
கேசட்டை அந்த ரேடியோக்குள்ள போட்டு ரேடியோவை ஆன் பண்றா. பாட்டு பிளே ஆன உடனே ஒரு மியூசிக்கல் பேண்டை காட்டுறாங்க. மேண்ட்ரிக் பெல்லாயாகா இயர்விகோட அம்மா தான் சிங்கர். கேட்டுட்டு எதையோ வரைஞ்சிட்டு அதை பூனைக்கு காட்டிட்டு அப்படியே அந்த நாள் ஓடிடுது. அடுத்த நாள் காலையில அந்த ப்ளூ லேடியோட படத்தை கொடூரமா வரைஞ்சி பாத்ரூம்ல ஒட்டி வச்சுக்கிறா. வேகமா வேலைக்கு போறா. இத செவத்துக்குள்ள ஊடுருவி நம்ம மேண்ட்ரிக் நோட்டை விடுறாரு. நைட் ஆயிடுது. மேண்ட்ரிக்க வரைஞ்சிட்டு இருக்கா. என்ன இது, திடீர்னு பிரைட்னஸ் அதிகமா இருக்குன்னு அவளே கேட்டுக்கிறா. மேண்ட்ரிக் தான் உன்னை அங்கிருந்து பாத்துட்டு இருக்காருன்னு பூனை பேசுது. என்ன பண்றது, மேண்ட்ரிக்கால எல்லா இடத்துலயும் பூந்து ஈஸியா பாக்க முடியும்னு சொல்லுது. நீ பேசுவியா அப்படின்னு அதிர்ச்சியா கேக்குறா. எப்பயும் இல்ல, எப்பயாவது பேசுவேன் அப்படின்னு சொல்லுது. வரையறது மேண்ட்ரிக் அது டிஸ்டர்ப் பண்ணதுன்னு நினைக்கிறேன்னு அது சொல்லுது. உடனே இவ வரையறத எடுத்து தலைக்காணி கீழே வச்சிடுறா. உனக்கு மேஜிக் தெரியுமான்னு பூனைய பார்த்து கேக்குறா. உன்னை விட எனக்கு அதிகமாவே தெரியும்னு சொல்லுது. அப்போ வாயே அவங்க ரூம்ல போய் ஏதாவது மேஜிக் பண்ணலான்னு இவ கேக்குறா. சரின்னு சொல்லுது அது. மேண்ட்ரிக் எப்படி இது வழியா வராரு, இந்த ரூமுக்கு பின்னாடி என் பாத்ரூம் தானே இருக்கு அப்படின்னு சொல்றா. இந்த வீடு அப்படிதான் விசித்திரமானது, வா போலான்னு ரெண்டு பேரும் போறாங்க. மேஜிக் கத்துக்கிறதுக்காக எரிக்காவும் பூனையும் மேஜிக் செய்யற ரூம ஓபன் பண்ணி போறாங்க. உள்ள போய் அந்த புக்க ஓபன் பண்ணி எரிக்கா படிக்கும் போது இந்த மேஜிக் கரெக்டா இருக்கும்னு பூனை ஒரு மேஜிக்க சஜஸ்ட் பண்ணுது. அது என்ன மேஜிக்னா, அந்த சூனியக்காரி இவங்க மேல ஏதாவது சாபம் விட்டா அது பழிக்காம போறதுக்கான மருந்துதான் அந்த மேஜிக். இது செய்ய 100 பொருட்கள் தேவைப்படுமே அப்படின்னு எரிக்கா சொல்றா. நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்னு பூனை சொல்லுது. பூனை இன்கிரீடியன்ஸ படிக்க படிக்க எல்லா பொருளையும் தனியாளா கொண்டு வந்து வேலை செய்யறா எரிக்கா. அந்த இன்கிரீடியன்ஸ்ல செத்த தவளை, செத்து போன வவ்வால் இதெல்லாம் கூட இருக்கு. ஆள் மாதிரியே இருக்கு இந்த செடியை, நம்ம ஹாரி பாட்டர்ல பாத்துருப்போம். ஒரு வழியா ஓடி ஓடி உழைச்சி எல்லாத்தையும் ஒன்னா கலக்குறா. இதுக்கு ஒரு மந்திரம் சொன்னாதான் அந்த வசிய மருந்து செய்ய முடியும். ஆனா அந்த மந்திரத்தை இந்த புக்ல காணுமேனு பூனை சொல்லுது. இவ்வளவு நேரம் பண்ண வேலையெல்லாம் வேஸ்டா, உன்னை சும்மா விட மாட்டேன் பாரு அப்படின்னு எரிக்கா கத்துறா. எனக்கு அந்த மந்திரம் தெரியும், நான் அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல அந்த இன்கிரீடியன்ஸ கலக்கிட்டே நீயும் அந்த மந்திரத்தை சொல்லுன்னு பூனை சொல்லுது. பூனை மந்திரத்தை சொல்ல சொல்ல இவனும் அதை கலக்கிக்கிட்டே அந்த மந்திரத்தை சொல்றா. ஏதோ சில மாற்றங்கள்லாம் நடந்து அது ஒரு வாசனை திரவியமா மாறுது. பரவாயில்ல, எனக்கு அந்த மந்திரம் கரெக்டா ஞாபகம் இருக்குன்னு பூனை ரிலாக்ஸ் ஆகுது. இந்த திரவியத்தை எடுத்து ஃபர்ஸ்ட் பூனை உடம்பு ஃபுல்லா பூசுறா, அப்புறம் தான் உடம்பு முழுக்க பூசிக்கிறா. அது தீருற வரைக்கும் டயர்டா பெட்ல போய் தூங்குறா. அடுத்த நாள் காலையில அந்த சூனியக்காரி எவ்வளவு நேரம் தூங்குவ, லேசி கழுதைய எழுந்துருன்னு சொல்றா. இவ ஏதோ முணுமுணுக்க இப்ப எழுந்து வரியா இல்லையான்னு அவன் மிரட்டுறா. மேண்ட்ரின் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. அதுல என்ன போட்டிருக்குன்னா, இந்த நூற்றாண்டோட மிக கேவலமான புத்தகம் மேண்ட்ரிக்கோட புத்தகம் தான் போட்டிருக்கு. அதை பார்த்து அவர் டென்ஷன் ஆகுறாரு. இவ முணுமுணுத்துக்கிட்டே வேலை பாக்குறா. முணுமுணுக்காம வேலையை பாருன்னு சூனியக்காரி சொல்றா. வழக்கம் போல எரிப்பாக்கு ஒன்னுத்துக்கு உதவாத வேலைங்களா கொடுக்கறா. இதனால டென்ஷன் ஆன எரிக்கா, நான் ஒண்ணு உங்க அடிமை கிடையாது, நீங்க எனக்கு மேஜிக் சொல்லித்தரேன்னு சொன்னதாலதான் நான் உங்களுக்கு இந்த வேலையை செய்யறேன்னு எரிக்கா சொல்றா. நான் எப்போ உனக்கு மேஜிக் சொல்லித்தரேன்னு சொன்னேன், என்ன பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு தேவைப்படுற எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் கைங்க தான் அப்படின்னு அந்த சூனியக்காரி சொல்றா. போய் வேலைய பாருன்னு கோவமா கத்துறா. வேலையை முடிச்சுட்டு ரெண்டு பேரும் சாப்பிட வராங்க. அப்போ எரிக்காக்கு ரொம்ப பிடிச்ச ஹாஸ்டல் உணவை அவளுக்காக டீமன்ஸ் கிட்ட சொல்லி ஆர்டர் பண்ணிருக்காரு மேண்ட்ரிக். அடுத்த நாளும் கிளீனிங் வேலை தான் பாத்துட்டு இருக்கா எரிக்கா. கஸ்டமர்ஸ்க்கு தேவையான மேஜிக் போஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியில கிளம்புறா சூனியக்காரி. வெளியில கதுவே இல்லையே, எப்படி போறான்னு பார்த்தா அவ அந்த கதவு இருக்கிற இடத்துல கைய வச்ச உடனே டோர் நாப் வெளியில வருது, கதவும் தெரியுது. இத ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கா எரிக்கா. நான் போயிட்டு வரத்துக்குள்ள அந்த ரூம நல்லா கிளீனா தொடச்சி வைக்கணும், இல்லனா உன்னை சும்மா விட மாட்டேன்னு கதவை சாத்திட்டு போறாங்க சூனியக்காரி. கதவு இருந்த இடம் தெரியாம மறைஞ்சு போயிடுது. உள்ள வந்த எரிக்கா கோவமா பூனைய தாமஸ் தாமஸ் தேடிட்டு இருக்கா. அந்த பூனையோட பேர் தாமஸ். அவ எனக்கு மேஜிக் சொல்லித்தரன் ஏமாத்திட்டு, அவளை சும்மா விட மாட்டேன், அவளுக்கு சூனிய வைக்க சொல்லி கொடுன்னு இவ கேக்குறா. அவளுக்கா, செய்யலாமே பூனை சிரிச்சுக்கிட்டே சொல்லுது. இயர்விக் ஆல்பம் சாங் கேட்டுக்கிட்டே பூனையும் இவளும் சூனிய
சைக்கிள்காரி மாதிரியே ஒரு சூனிய பொம்மைய செய்யறாங்க. சிரிச்சுக்கிட்டே அவளுக்கு ரெண்டு கையும் செய்யறா. அந்த இடத்துக்கு பிளேட்ல ஏதோ எடுத்துக்கிட்டு மேண்ட்ரிக் வராரு. அவளுக்கு கொஞ்சம் குக்கீஸும் காஃபியும் குடுக்கறாரு. எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு, நீங்க ஒரு ரைட்டர் தானே, உங்க படைப்பு நான் படிக்கலாமான்னு அவர்கிட்ட ஐஸ் வைக்கிற மாதிரி கேக்குறா. ஓன்னு சொல்லிட்டு வழக்கம் போல சுவற்றுக்குள்ள ஊடுருவி போயிடுறாரு. குக்கீஸ சாப்பிட்டுக்கிட்டே எரிக்காவும் பூனையும் வேலைய முடிக்கிறாங்க. சோனியக்காரியோட முடி இருந்தாதான் இந்த மந்திரம் வேலை செய்யும்னு பூனை சொல்லுது. சோனியக்காரி வந்துட்டா எல்லாத்தையும் ஒளிச்சு வேணும்னு பூனை சொல்லுது. இவளும் வேகமா எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் அவ பெட்ரூம்ல ஒளிச்சு வச்சுக்கிறா. அவ வரும்போது ஒண்ணுமே தெரியாத மாதிரி கிளீன் பண்ற மாதிரி ஆக்டிங் கொடுக்கறா எரிக்கா. இவ்வளவு நேரமா இவ்வளவுதான் வேலை செஞ்சான்னு அவளை அதட்டி அந்த ரூமோட தரைய கிளீன் பண்ண வைக்கிறா. இன்னைக்கு உனக்கு சாப்பாடு கிடையாது, லேட்டா வேலை செஞ்சதாலன்னு சொல்றா. எரிக்காவோட ரூம்க்கு டீமன்ஸ் மேண்ட்ரிக் சொன்னதால சாப்பாடும் அவரோட ஒரு புக்கையும் கொண்டு வந்து வச்சுட்டு போதுங்க. சாப்பிட்டுக்கிட்டே அந்த புக்கை படிச்ச எரிக்கா இந்த புக் ரொம்ப மோசமா இருக்குன்னு அந்த பக்கம் வீசிடுறா. ஒரு ஸ்க்ரூ டிரைவரால அவர் ரூம்ல ஓட்ட போடுறா. இது மூலமா அந்த சூனியக்காரியோட சீப்போ ஏதாவது கடைச்சா அதுல இருந்து அவ முடிய எடுக்கலான்றதான் இவளோட பிளான். போட்டைய போட்டு உள்ள பார்த்தா மேண்ட்ரிக் தான் பியானோ வாசிச்சிட்டு இருக்காரு. அந்த டீமன்ஸ் இவளை பயமுறுத்தவே திருப்பி ஓட்டைய ஸ்க்ரூ டிரைவர் ராலே அடைச்சிடுறா. பாத்ரூம் போய் பார்த்தா ஸ்க்ரூ டிரைவரோட பாதி பாத்ரூம்ல இருக்கு. மேஜிக்க சீக்கிரமா கத்துக்கணும், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னு புலம்புறா. அடுத்த நாள் சூனியக்காரியோட தொப்பிய பார்த்த இவ அதுல இருக்கிற சூனியக்காரியோட முடிய வச்சுக்கிறா. வேணும்னே நிறைய எண்ணெய் ஊத்தி தீஞ்சு போன ரொட்டிங்களை செய்யறா. எனக்கு சரியா சொல்லி கொடுக்காதனாலதான் இப்படி செஞ்சேன்னு சூனியக்காரிய போட்டு கொடுக்கறா மேண்ட்ரிக் கிட்ட. டென்ஷன் ஆன மேண்ட்ரிக் சூனியக்காரிய திட்டிட்டு டீமன்ஸ் கிட்ட சொல்லி ஒரு நல்ல பிரெட் டோஸ்ட் கொண்டு வராரு. வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு போய் சூனியக்காரியோட முடி எடுத்து அவளோட சூனிய பொம்மையில கட்டுறா. உள்ள வந்து பார்த்தா சூனியக்காரியோட தலையில ஒரு கையும் பேக்ல ஒரு கையும் அவளை வச்சு நறுக்குன்னு கிள்ளுது. இத பார்த்து செம்மையா சிரிக்கிறா இவ. உன் வேலை தானா இதுன்னு டென்ஷன் ஆகி சூனியக்காரி இவளை பெட்ரூம் குள்ள தள்ளி விடுறா. உள்ள போய் அவ்வளவுதான் மேஜிக் முடிஞ்சு போச்சேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது ப்ளூ கலர்லயும் பர்பிள் கலர்லயும் ஆன புழுக்கள் கூரை மேல இருந்து விழுது. இவதான் ஏற்கனவே அந்த சூனியக்காரி கிட்ட இருந்து தப்பிக்க ஒரு மேஜிக் பண்ணிட்டாலே. ஐயோ, இத சூனியக்காரி கண்டுபிடிச்சா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த புழுக்களை எடுத்து அந்த பாத்ரூம் ஓட்டக்குள்ள அனுப்புறா. பூனை என்ன பண்றேன்னு கேக்குது. இத பாத்ரூம் குள்ள போட்டுட்டா அப்புறம் போய் நான் எடுத்துப்பேன்னு சொல்லிட்டே இருக்கும் போது அந்த சுவர் முழுதும் ரெட்டா ஆகுது. பயத்துல பெட்டு கடையில போய் ஒளிஞ்சுக்கிறா. அரக்கன் மாதிரி ஒரு உருவம் வெளியில வருது. யாருன்னு பார்த்தா மேண்ட்ரிக். கூடவே நிறைய குட்டி குட்டி அரக்கர்களும் அவரோட சேர்ந்து ஓடுறாங்க. என்ன பண்ணி தொலைச்சன்னு சூனியக்காரி எரிக்கா கிட்ட கேக்குறாங்க. மேண்ட்ரிக்க பார்த்து பயந்து பின்னாடி போனதால அந்த டேப் ரெக்கார்ட் தானா பாடுது. இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான். அந்த சூனியக்காரிய தள்ளி விட்டு இவ அந்த செவற்றுக்குள்ள எகிரி குதிச்சிடுறா. மேண்ட்ரிக்கோட ரூம்குள்ள போன எரிக்கா இவங்க மூணு பேரும் ஒரு மியூசிக்கல் பேண்ட சேர்ந்தவங்கன்றத தெரிஞ்சுக்கிறா. பிளாஷ்பேக்ல மூணு பேரும் ரொம்ப ஜாலியா இருக்க மாதிரி காட்டுறாங்க. எரிக்காவோட அம்மாவும் மேண்ட்ரிக்கும் லவ் பண்ற மாதிரி சில சீன்ஸ் இருக்கு. மேண்ட்ரிக் அந்த இடத்துக்கு வராரு. இயர்விக் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றா அவர்கிட்ட. அவன் மேல புழுக்களை விட்டாளான்னு கோவமா கேக்குறாரு. ஆமா, அவங்க எனக்கு மேஜிக் சொல்லி தரல, அதனாலதான் அப்படி பண்ண, அதனால அவங்க என்ன அப்படி பண்ணாங்கன்னு சொல்றா. ரெண்டு பேருமே இனிமேல் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அவ உனக்கு இனிமேல் மேஜிக் சொல்லி தருவான்னு மேண்ட்ரிக் சொல்றாரு. தேங்க்யூன்னு அவருக்கு சொல்லிட்டு அந்த போட்டோல ரெட் கலர் ஹேர் வச்சிட்டு இருக்காங்களே அவங்க யாரு, உங்க கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேக்குறா. அப்ப இன்னொரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த 12 சூனியக்காரிங்களோட கட்டளைகளுக்கு ஏற்பதான் நடந்துக்கணும்னு நீலமுடி சூனியக்காரி சொல்றாங்க. என் வாழ்க்கையை தீர்மானிக்க எனக்கு தெரியும், நான் யார் கீழையும் கட்டுப்பட்டு இருக்க மாட்டேன்னு சிவப்பு முடி சூனியக்காரி சொல்றாங்க. அதனால இவங்க டென்ஷன் ஆகி அவங்கள அரைஞ்சிடுறாங்க. நீங்க ரெண்டு பேர் வேணா கோழையாட்டும் அந்த 12 சூனியக்காரிங்களுக்கு பயந்துட்டுருங்க, நான் இருக்க மாட்டேன்னு அவங்க போயிடுறாங்க. ஒரு சூனியக்காரியை விட்டு போன வெற்றிடத்தை இன்னொரு சூனியக்காரியால தான் நிரப்ப முடியும்னு மேண்ட்ரிக்
சொல்லிட்டு இருக்கும் போதே நான் ஒரு நல்ல சூனியக்காரியா இருப்பேன், நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு எரிக்கா சொல்றா. நீங்க எழுதுறீங்கல்ல அது கூட நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்றா. நீ போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லி அந்த ரூமை விட்டு வெளியில அனுப்பிடுறாரு. நாளையில இருந்து எனக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது, பிளீஸ் என்ன ஸ்கூல்ல சேர்த்து விடுங்க. என் ஃப்ரெண்ட் கஸ்டட் கூட நல்லா புக்கு படிப்பான் உங்களை மாதிரியே, அவனும் நீங்க எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்றா. சரி பாக்கலான்னு அந்த பக்கம் செவத்துல இருந்து சத்தம் வருது. வெளியில வந்து பூனைய கையில தூக்கிக்கிட்ட இவ இனி நான் சொன்னதான் இந்த வீட்டுல நடக்கும்னு சொல்றா. ஜன்னலும் திறந்திருக்கு. அந்த சூனியக்காரியோட ரூமுக்கு போன இவ நான் இனிமேல் சூனியம் கத்துக்க போறேன்னு சொல்றா. அவங்கள போய் கட்டி அணைச்சிட்டு உங்களாலதான் எல்லாமே தேங்க்ஸ்னு சொல்றா. அவர் நீங்க நல்லா ட்ரம்ஸ் வாசிப்பீங்கன்னு சொன்னாரு, ஒரு நாள் நானும் உங்களை மாதிரி மாறணும்னு ஐஸ் வைக்கிறா. இதை கேட்டு சந்தோஷப்படுற அவங்க ட்ரம்ஸ் வாசிக்கிற மாதிரி ட்ரை பண்றாங்க. 6 மாசம் கழிச்சு அந்த வீட்டுல இவ ராணி மாதிரி இருக்கா. என்ன சாப்பிடணும்ன்றத கூட இவகிட்ட கேட்டுதான் மேன்ரிக் டிசைட் பண்றாரு. அவர் போற நேரத்துல உங்க படைப்ப படிச்ச இந்த இடத்துல ரொம்ப சூப்பரா இருக்குன்னு ஒரு ஐஸ் கட்டிய வைக்கிறா. அந்த குட்டி அரக்கருங்க கூட இவ சொல்றத கேக்குது. அவங்களோட கார்ல ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் போறா. வீட்டுல வேலை செஞ்சுட்டு ஃபேமிலியா இருக்காங்க. மேன்ரிக்கோட புக் பெஸ்ட் புக்னு நியூஸ் பேப்பர்ல நியூஸ் வந்திருக்கு. கஸ்டட் ஃபர்ஸ்ட் டைம் எரிக்காவை பார்க்க அவங்க வீட்டுக்கு வரான். வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு கார் வருது. கிறிஸ்மஸ் டின்னரை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போது கதவு தட்டுற சத்தம் கேட்டு எரிக்கா போறா. யாரோ கஸ்டட் கூட நிக்கிற மாதிரி காட்டுறாங்க. கதவு திறந்து எரிக்கா வா கஸ்டட் அப்படின்னு சொல்றா. பக்கத்துல யாருன்னு பார்த்தா அந்த ரெட் கலர் முடி வச்ச சூனியக்காரி, இவளோட அம்மா ஹாப்பி கிறிஸ்மஸ் இயர்விக் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்துல ஏன் இயர்விக் கூட அம்மா விட்டுட்டு போனாங்க, இவங்க 3 பேருக்கும் என்ன சம்பந்தம், இந்த மாதிரி விஷயங்களை சொல்லாமையே முடிச்சுட்டாங்க. ஆனா கடைசியில எரிக்கா விக் அந்த ப்ளூ கலர் ஹேர் சூனியக்காரி கூடயும் மேன்ரிக் கூடயும் எல்லாருக்கூடயும் ஜாலியா இருக்க மாதிரி போட்டு ஹாப்பி என்டிங் தான் கொடுத்துருக்காங்க.